ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஹோம் டவுன் ஸ்பைசஸ். இன்றைக்கி நம்ம பெப்பர் ப்ரான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்மளுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு பிளேட்டில். இதில் தனியா ஒரு 3 ஸ்பூன், மிளகாய் ஒரு 5-6 மிளகாய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது மிளகு, சீரகம், சோம்பு. மிளகு மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ப்ரான்ஸ் வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கடாயை வச்சுட்டு கடாயை சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. மிளகாய் தனியாவை ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறோம். அது கொஞ்சம் நல்லா வறுத்து நல்லா வெடிக்கும். இந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ நல்லா வறுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டால் போதும். இப்போ நல்லா வாசனை வரும் அது வறுக்கும் போது. இதில் வந்து நம்ம இப்போ வந்து மிளகு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகு, சுக்கு எல்லாத்தையுமே, சீரகம், சோம்பு எல்லாத்தையுமே இதில் போட்டுட்டோம். இப்போ நம்ம இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கிறோம். நல்லா வறுத்துட்டு இதில் வந்து நம்ம இப்போ எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறோம். இப்போ மிக்சியில் போட்டு இப்போ நான் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ நான் பவுடர் பண்ணி வச்சுட்டேன். நம்மளுக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடாய் சூடாகணும். கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டு கருவேப்பிலைக்கு அப்புறமா வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயத்தையும் போட்டு நல்லா நம்ம வதக்கணும். நல்லா இந்த வெங்காயம் ப்ரௌன் கலராக வர அளவுக்கு வதக்கணும். நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா பாருங்கள், நம்ம இப்போ வதக்கிட்டே இருக்கோம். இப்போ ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ நல்லா வதக்கிட்டே இருக்கிறோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். வதங்கிட்டதுக்கப்புறமா அதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். மஞ்சத்தூளை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் கழுவி வச்சுருக்க எறாவை சேர்த்துக்கலாம். எறாவை சேர்த்துடுறோம். எறாவை சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு 1/2 குக் ஆகிற அளவுக்கு. ஏன்னா எறா வந்து எப்போவுமே போட்ட உடனே தண்ணி வந்து சுருங்கிடும். எறா தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிறது. ஸோ வந்து ரொம்ப ஈஸி செய்கிறது கூட, டைம் கூட ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா பவுடரை இதில் ஆட் பண்ணிடுறோம். இப்போ நான் இதில் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம எறாவுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அதில். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா இங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது பவுடர் போட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ இன்னும் ஒரு ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா. ஸோ நம்மளுக்கு நல்ல வாசனை கூட கிடைக்கும், நல்ல ஈஸியாகவும் குக் ஆகிடும். இந்த மிளகாத்தூளுக்காக நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. பாருங்கள் நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் நம்ம சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி, ஏன்னா இந்த மசாலாலாம் வந்து இந்த எறா உள்ளே வந்து நல்லா போகணும், அதனால் சும்மா ஒரு 1/4 டம்ளர் ஓரமாக ஊற்றி இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி வந்துடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா அப்படியே தொக்காட்டம் வந்துடுச்சு. நல்லா அப்படியே சுண்டை வந்துடும். இப்போது நம்மளுக்கு தேவையான டேஸ்டியான பெப்பர் ஃப்ரை எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.